ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து கிரிபன்ஸ் ஜிக்லெட்டோட ஃப்ரை கேரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், கிரிபன்ஸ் ஜிக்லெட்டை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸை போட்டிருக்கோம், ஸோ போய் பாருங்கள். ஸோ இதை பற்றி மட்டும் இல்லை, மற்ற மீன்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம், ஸோ மறக்காமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கைஸ், முதல்ல நம்ம வந்து இதுங்க குட்டிங்க கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இதை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எப்படி இதை மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கிரிபன்ஸ் ஜிக்லெட்டில் மேல் அண்ட் ஃபீமேலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ல் கொஞ்சம் ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும், அண்ட் டார்சல் ஃபின் ஷார்ப்பாக நீட்டமாக போயிருக்கும். அதே மாதிரி ஆனல் ஃபின்னும் ஷார்ப்பாக நீட்டமாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பாடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதோடய டெய்ல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக முடிஞ்சிருக்கும், அதுவும் இல்லாமல் அதோடய டார்சல் ஃபினில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மார்க் தனியாக விட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டார்சல் ஃபினில் இருக்க அந்த ஷார்ப்பான எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எண்டு ஷார்ப்பாக முடியாது, ஷார்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வந்து சில கடையிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், வெள்ளி அண்ட் பர்பிள் கலர் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ ஏன்னா இங்கே வந்து ப்ரீடிங் டைமில் அதோடய வெள்ளி வந்து நல்லா பர்பிள் கலரில் ஆகிடும். ஸோ அப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டார்சல் ஃபின்னு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் மேல் அண்ட் ஃபீமேலை. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இதுங்களை எப்படி பேர் பண்ணுறதுன்றது சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேலை வாங்கிட்டீங்க, ஸோ அது வந்து ஒரு மூணு பேர் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நாலு பேர் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் டேங்க்கில் கொடுத்துருங்க, அது தேங்காய் சட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி பானையாக இருக்கட்டும் எதாவதுனா இருக்கட்டும். நீங்கள் எப்படி போலா பேரட்டுக்கு ஒரு ஹைடிங் ப்ளேஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கொடுங்க. ஸோ டேங்க்கில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹைடிங் ப்ளேஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டூ இல்லை த்ரீ வீக்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இல்லாட்டி அதுக்குள்ளே பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நீங்கள் வச்ச ஒரு பானையோ இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் அதுக்குள்ளே போயிட்டு அதுங்க ஜோடியாக அங்கே இருக்கும். ஸோ அந்த பானைக்கிட்டேயோ இல்லை நீங்கள் வச்சுருக்க எந்த ஐட்டத்துக்கிட்டேயோ எந்த மீனையும் விடாது. ஸோ அதுங்க வந்து ப்ரீடிங் பேரு அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு தனியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணி ப்ரீட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் போலா பேரட்டுக்கெல்லாம் டேங்க் செட் ப்ரீட் பண்ணுறவங்களாக இருக்கீங்கன்னா இந்த மீனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு புதுவிதமான ஒரு மீனை நீங்கள் ப்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிராஃப் ஜிக்லெட் தான், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும் இந்த மீன்கள்லாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ப்ரீட் பண்ணிடலாம் நம்ம டேங்க்கில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தேங்காய் ஷெல் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் ஷெல்லுக்குள்ளே வந்து முட்டை போட்டு வச்சிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைம் வந்து மெத்திலியம் ப்ளூ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா முட்டையில் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் அட் த ஸ்டேஜ் நீங்கள் முட்டை பொரியதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் பொரிஞ்சக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணாதீங்க, ஃபிஷ்ஷஸ் ஃப்ரீ ஸ்விம் ஆகிற வரைக்கும் ஃபீட் பண்ணவே கூடாது, ஏன்னா அது வயிற்றில் இருக்க எக் யாக்கை வச்சு அதுங்க சாப்பிட்டு நல்லா வளர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து எப்போ ஃபீட் பண்ணோன்னா அதோட வயிறு வந்து எக் யாக்கு இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஸ்விம் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்ஃபோசோரியாவோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பிரெயின் ஸ்ட்ரிம்ப் இல்லாட்டி மொய்னா கல்ச்சரை கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்து நீங்கள் வந்து வளர்த்தி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரையை நீங்கள் வந்து கேர் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச்லாம் பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா ஃப்ரைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ வந்து பேரண்ட்ஸே அதுங்க நல்லபடியாக பார்த்துக்கும். பட் சில பேரண்ட்ஸுங்க இருக்குது அதுங்க வந்து அதுங்களோட எக்ஸே சாப்பிட்றோம், ஸோ இல்லாட்டி அதுங்களோட குட்டிங்களே சாப்பிட்றோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தனியாக கூட இதோட எக்ஸை வச்சு நீங்கள் தனியாக அதை கேர் பண்ணி வளர்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்களான்றதை சொல்லுங்கள், அதை நான் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ, இந்த மீன் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதை கொளத்தூரில் பார்த்துருக்கேன், 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன், அதுக்கு மேலே நான் அதை பார்த்தது கிடையாது. ஸோ கைஸ், கிரிபன்ஸை வந்து பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ரீட் பண்ணும்போது பார்த்து உங்கள்கிட்ட குட்டிங்களுக்கான ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபீடெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீடிங் பேருக்கு மெயினாக ப்ரோட்டீன் சத்தாக உள்ள ஃபுட்டாக போடுங்க, அப்போ தான் குட்டிங்கும் ஹெல்த்தியாக இருக்கும், அப்போ தான் அதுங்க வந்து சரியாக ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிளட் வம்ஸ் இல்லை டூபிக்ஸ் வம் அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக ப்ரீடிங் பேருக்கு கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை பை கைஸ்.